உதயன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகக்கண்டம் 2023 உதயனின் குறுக்குவெட்டு பார்வையூடாக சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினம் உலகக்கண்டம் 2023 17வது போட்டி பூனே மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்படுத்தாட முடிவு செய்திருந்தது. அதற்கமைய பங்களாதேஷ் அணி 50 பந்து பரிமாற்றங்களில் 8 இலக்க நஷ்டத்திற்கு 256 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதில் பங்களாதேஷ் சார்பாக லிதன் குமார் தாஸ் 66 ஓட்டங்களையும் தன்சித் கசன் 56 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள். அதே நேரம் முகமதுல்லா அதிரடியாக ஆடி 46 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இந்தியா சார்பாக ஜஸ்பிரின் பும்ரா, முகமது சிராஸ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 2 இலக்களை சாய்த்திருந்தார்கள். பதிலளித்திருந்த இந்திய அணி 41.3 பந்து பரிமாற்றங்களில் வெறும் 3 இலக்களை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்திருந்தது. இந்தியா சார்பாக விராட் கோலி ஆட்டம் இழக்காத 103 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள சப்மான் கில் 53 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பங்களாதேஷ் சார்பாக மெஹதி ஹசன் மிராஸ் 2 இலக்களை கைப்பற்றியிருந்தார். வங்கதேச அணியின் அணித்தலைவர் சைபுல் ஹசன் விளையாடாமை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருந்தது. ஒரு கட்டத்தில் வங்கதேச அணி இலக்கு சரிவின்றி 93 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அதன் பின்னர் தொடர் இலக்கு சரிவுகள் மூலம் அடுத்த 4 இலக்களும் 44 ஓட்டங்களுக்கு சரிக்கப்பட வங்கதேச அணியின் ஓட்டு எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் வங்கதேச அணி 300 ஓட்டங்களை தாண்டும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர்களது மொத்த ஓட்டு எண்ணிக்கை 258 மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது. களத்தடுப்பு மிக அபாரமாக இருந்தது. முக்கியமாக ரவீந்திர ஜடேஜா மற்றும் கே.எல். ராகுல் ஆகியோர் தலா ஒவ்வொரு அற்புதமான பிடியெடுப்புகளை கைப்பற்றியிருந்தார்கள். இந்தியாவின் துடுப்பாட்டம் கூட மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இரண்டாம் பாதியில் பனிப்பொழிவும் இருந்த நிலையில் வங்கதேச வீரர்கள் பந்துகளை சரியான இடங்களில் வீழ்த்துவதற்கு தடுமாறி இருந்தார்கள். இதனால் நேற்றைய போட்டி இந்தியாவின் வசமாகி இருந்தது. இந்திய அணி இந்த வெற்றியின் மூலம் விளையாடியிருக்கும் 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 8 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 2 இடத்தில் உள்ளது. ஏற்கனவே 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கும் நியூசிலாந்து அணி அடுத்த போட்டியில் இந்திய அணியுடன் மோத இருக்கின்றது. ஆக இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் அந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி பெரும்பாலும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிடும். அதே சமயம் விராட் கோலி நேற்றைய தினம் பெற்றிருந்த சதமானது ஒருநாள் வரலாற்றில் அவர் பெற்றுக்கொள்ளும் 48வது சதமாக அமைந்திருக்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிகூடிய சதங்களை பெற்றிருக்கும் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை சமப்படுத்துவதற்கு மேலும் 1 சதம் மட்டுமே விராட் கோலிக்கு தேவைப்படுகின்றது. அதே சமயம் இன்றைய தினம் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் பல பரீட்சை நடத்துகின்றன. மிகச்சிறிய எல்லைக்கோட்டை கொண்டிருக்கும் இந்த மைதானத்தில் துடுப்பாட்டத்திற்கு மிகவும் சாதகத்தன்மை இருக்கும். அதே சமயம் சுழல் பந்திற்கும் சிறிதளவான சாதகத்தன்மை இருக்கக்கூடும். இந்த மைதானத்தில் இன்று காற்றுடன் கூடிய முகில்கள் சூழ்ந்த காலநிலை காணப்படுகின்றது. மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் இடத்து பாகிஸ்தான் அணி 3 வெற்றிகளுடன் 3 இடத்திற்கு புள்ளிப்படியில் முன்னேறக்கூடிய அதே வேளை ஆஸ்திரேலிய அணி தனது 2வது வெற்றியை நோக்கி இன்றைய போட்டியில் களமிறங்குகின்றது. மீண்டும் ஒரு தடவை உதயனின் குறுக்குவெட்டு பார்வையூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றான். என்றும் உங்கள் அன்பின் கணேஷ். வணக்கம் நேயர்களே.